அதிகாரம் ஒன்று. கடவுள் வாழ்த்து. குறள் ஐந்து. இருள் சேர் விமையும் சேராயிறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் வாழ்த்து. இருள் பெருக்கும் இருவினைகள் குறித்து பல்வேறு அருளாளர்கள் பேசியிருக்கிறார்கள். பற்றி தொடரும் இருவினை புண்ணியமும் பாவமுமே என்கிறார் பட்டினத்தடிகள். கருவினில் கருவதாய் எடுத்த ஏழு தோற்றமும் இருவினை பயத்தினால் பிறந்திறந்து உழந்திடும் என்கிறார் சிவவாக்கியர். இருவினை தன்னை அருத்திருள் கடிந்து மலமுரு மூன்றின் மயக்கமறுத்தே என்கிறார் ஔவையார். ஆம், ஆணவமலமாகிய அறியாமையினால் உண்டாகும் நல்வினை தீவினை என்கிற இருவினைகள் காரணமாகவே பிறப்பு எனும் சுழலில் ஜீவன் சுற்றி சுழல்கிறது. நல்வினையும் நற்செயலும் கூட இருள் சேர்க்குமா என்றால், கவிராச பண்டிதர் இந்த உலகில் உயர்ந்த ராஜபோகங்களையும் அந்த உலகில் தேவபோகங்களையும் ஊட்டி உயிரை பேரின்ப வீட்டை பெறாதபடி தடை செய்து நிற்றலால் நல்வினையும் வந்தம் தளை தடை என நேர்ந்தது என்று விளக்கம் தருகிறார். ஆக, எல்லாம் கடந்து எல்லையற்ற ஆற்றலாய் எங்கும் பரவி நிற்பவனின் அருட்சக்தியை தியானித்த வண்ணம் இருப்பவர்களிடம் ஆணவமலமாகிய நல்வினை தீவினை பயன் சேர்வதில்லை. வினைகளின் பயன்கள் சேராத போது பிறவிகளும் இல்லை என்று இரவா பெருநிலைக்கு வழிகாட்டுகிறார் வள்ளுவர் பெருமான். பொருள் சேர் புகழ் புரிந்தார் வாழ்த்து.